கர்நாடகாவில் அறுதி பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று அக்கட்சியின் தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவருடன் நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பாஜக தரப்பில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய தலைவர்களுமே கர்நாடக அரசியலில் ரொம்பவும் உள்ளிறங்கி பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த கர்நாடக தேர்தல் எவ்வளவு முக்கியமானது பாஜகவுக்கு? பாஜகவுக்கு ஏன் முக்கியமானதுன்னா, தென்னிந்தியாவில் முதன் முறையாக வந்து பிஜேபி ஆட்சியை கொடுத்த மாநிலம் கர்நாடகம். தொடர்ச்சியாக நாங்கள் ஆட்சியிலையும் இருந்துகிட்ருக்கோம். அதனால் கர்நாடகத்தினுடைய தேர்தல் வெற்றி என்பது எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அப்புறம் எல்லா தேசிய தலைவர்களும் இருக்காங்கன்னா, எந்த ஸ்டேட்டில் தேர்தல் நடந்தாலுமே கட்சி முழுமையாக அங்கே போய் வேலை பண்ணோம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, எனக்கு ரெண்டு நாள் ஒரு தொகுதியிலிருந்து வேலை பண்ணணும்னு இருக்குது. இந்த மாதிரி எம்பி மினிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு தொகுதி வந்து ஒதுக்கி கொடுப்பாங்க. இது இல்லாமல் ஒரு 50 எம்பிங்க வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் வந்தால் கர்நாடகா மட்டும் இல்லை, எல்லா எலெக்ஷனுமே ஒரு சீரியஸான எலெக்ஷனாக தான் பிஜேபி எடுத்துக்கும். அதனால் குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே கர்நாடக எலெக்ஷனில் ரொம்ப தீவிரமாக பங்கெடுத்துட்ருக்கோம். எப்பவுமே பொதுவாக பார்த்தோன்னா ஆளும் கட்சிக்கு எதிராக தான் சட்டமன்ற தேர்தலில் தான் ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கும். கர்நாடகாவில் அந்த மாதிரி எதிர்ப்பு மனநிலை இருக்குது நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ இருக்கக்கூடிய பிரச்சாரம் மக்கள் உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? மக்களோட நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். நீங்களும் பார்க்குறீங்க, நீங்கள் தொடர்ச்சியாக நீங்களும் எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் கவர்மெண்ட் வந்து பிஜேபி கவர்மெண்ட் மேலே எந்த விதமான அதிருப்தியும் மக்களுக்கு இல்லை. ரெண்டாவது, இவங்களுக்கு மாற்றாக யாரை வருவாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக எந்த அரசியல் கட்சியும் இல்லை. எல்லாருமே ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. ஜேடிஎஸ்ஸாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குற வரைக்கும் ஒரு பக்கம் இருக்காங்க. அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் வேறு மாதிரி ஒரு கவர்மெண்ட் கொடுக்குறத லாஸ்ட் எலெக்ஷனில் பார்த்துருக்காங்க. அதனால் இந்த தடவை ஒரு கிளியர் மேண்டேட் பிஜேபி கொடுக்கணுங்கிறத மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் யாரோட உதவி இல்லாமல் தனி பெரும்பான்மையோட பிஜேபி இங்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த முறை வந்து சிட்டிங் எம்எல்ஏக்கு பல பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய அதில் வந்து நம்ம முன்னாள் முதலமைச்சராக இருந்தக்கூடிய ஜெகதீஷ் ஷெட்டி வந்து விலகியிருக்காரு. இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் வந்து பிஜேபிலேருந்து வெளிப்போனதுக்கு வந்து இது ஒரு பாஜகவுக்கு பலகீனமாக பார்க்குறதா, இதை எப்படி பார்க்கலாம்? ஒன்று, புதிய நபர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படி பார்க்கும்போது இவ்வளவு புதிய நபர்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ டிக்கெட் வந்து கிடைக்குது அப்படிங்கிறதே பார்ட்டியில் ஒரு பெரிய விஷயம். அதனால் எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா, ஒருவேளை இவங்க கவுன்சிலராக வேலை பண்ணுறாங்க, இன்னொருத்தங்க வந்து ஒரு பஞ்சாயத்து ஆளாக இருக்காங்க, பஞ்சாயத்து பிரசிடெண்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஒரு நம்பிக்கை வருது, நாமளும் ஒரு நாள் எம்எல்ஏ கேண்டிடேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இது கொடுக்குது. அதனால் ஒரு புதுசாக வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பார்ட்டி மேலே ஒரு நம்பிக்கை வருது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில தலைவர்கள் வெளியேறது மூலமாக எந்த பாதிப்பும் இல்லை. ஏனென்றால் தலைவர்களை நம்பி பிஜேபி இல்லை, தொண்டர்களை நம்பி தான் பிஜேபி இருக்கு. அதனால் தொண்டர்கள் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா பார்ட்டியோடு இருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. காங்கிரஸ் போன்ற சில கட்சிகள் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் பாஜகவின் ஒரு பெண் முகமாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி பெண்களுக்கான ஒரு வாக்குறுதிகளாக என்ன கொடுக்குறீங்க இந்த தேர்தல்? ஒரு கட்சியினுடைய மாநில தலைமை வந்து ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோ கொடுப்பாங்க. அதில் வந்து என்னென்னவெல்லாம் பெண்களுக்கு கொடுக்கின்ற திட்டங்கள் அப்படிங்கிறத தெளிவாக அதில் வரையறுப்பாங்க. ஆனாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி தலைவர் அப்படிங்கிற முறையில் மகளிருக்கு என்னென்னவெல்லாம் அவர்களுடைய முன்னேற்றத்துக்கான திட்டங்களை பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, கர்நாடக அரசு அதை செயல்படுத்துவதும், புதிதாக மகளிருக்கு வந்து அவங்களுக்கு பெண் விவசாயிகள் ஆகட்டும் அல்லது பெண் தொழில் முனைவோர்கள் ஆகட்டும், நிறைய பெண்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதாகட்டும் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. அதனால் அது தொடர்ச்சியாக அதை தடைபடாமல் இருக்கணும்னா திரும்பவும் பிஜேபி கவர்மெண்ட் வரணும்னு தான் நாங்கள் பெண்கள் முன்னேற்றத்தில் சொல்லும்போது சொல்கிறோம். இப்போ பாஜகவிற்கு எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்வீங்க, பலமாக இருக்குன்னு சொல்வீங்க. அதை பற்றி இல்லை, எவ்வளோ சீட்டு வின் பண்ணுவீங்க? இந்த தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போன்னு சொல்கிறோம். அதனால் எந்த சீட்டு தனி பெரும்பான்மைக்கு வேணுமோ அத்தனை சீட்டு அமைச்சு.